ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்றைக்கி என்ன சமையல். இன்றைக்கி உங்களுக்கு வீட்லேயே நெய் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். நிறைய பேர் பட்டர் வாங்கி நெய் செய்கிறீங்க. ஸோ அது வந்து பட்டர் திரும்பவும் காஸ்ட்லி, ப்ளஸ் அது வந்து ஹெல்த்தியான்னு தெரியாது. ஸோ நம்ம வீட்லேயே பாலாடை யூஸ் பண்ணி நெய் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இதுக்காக நான் ஒரு வாரமாக பாலாடை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் நான் நெய் செய்வேன். இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அந்த கலரே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வாரம் நான் கலெக்ட் பண்ணுற பாலாடையில் 200 ml நெய் செய்ய முடியும். ஸோ 200 ml இப்போ கடையில் வாங்கும்போது 150 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாரத்துக்கு 150 ரூபா சேவ் பண்ணலாம், ப்ளஸ் ஹெல்த்தியான நெய். ஸோ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா. இப்போது பாலாடை எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். நல்லா பால் கொதிக்க வச்சுட்டு அது ஆறுனதும் இப்படி மேலே லேயர் ஃபார்ம் ஆகும், அதை அப்படியே ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க. இது நான் செகண்ட் டைம் எடுக்கிறேன், அதனால் தின்னாக இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் நல்லா திக்காக இருக்கும். ஸோ அது பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும், ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ அப்போ தான் நெய் தனியாக பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்களா, ரொம்ப மேலே இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, அது தூக்கி போட்டுடலாம். ஸோ கீழே அந்த பாத்திரத்தில் கலெக்ட் ஆகுதெல்லாம் அதெல்லாம் நல்ல சுத்தமான நெய். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லேயர் ஃபோம் இருக்கும், அது போனதும் நெய் தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, வீட்லேயே பாலாடை யூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியாக நெய் செய்ய முடியுதுன்னு. இனிமேல் பாலாடை வேஸ்ட் பண்ணாதீங்க, சேர்த்து வச்சு நெய் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்ன பண்ணணும்னு தெரியும்ல, லைக் கொடுங்க, என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.